ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழன் கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் லிங்க் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றும் பக்கத்தோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போனா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஒரு புது ஈவெண்ட் ஒன்று வந்திருக்கு, ரோட் டு நியூடான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி அதை எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ மழை வரை பெஞ்சிட்ருக்குது, ஸோ பேக்ரவுண்டில் வச்சு சவுண்ட் இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. சார்ஜும் கம்மியாக தான் இருக்குது, எப்படி வச்சு இந்த வீடியோ டக்குன்னு எடுத்து அப்லோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 4:40 டோர்னமெண்ட் வரையே இருக்குது, இன்னும் சார்ஜ் போடணும். எக்கச்சக்கமான ஒரு ரெஃப்ரெஷரில் தான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், எடுத்துகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஏன்னா இது லைவ் ரெக்கார்டு. ஸோ ஏதாச்சும் தப்புகள் பண்ணிருக்கலாம், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் மனுஷக்கு மாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன், ஓகே? ஸோ ஓகே, ரோட் டு நியூடான் இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜீப் வந்து ஃப்ரீயாக தர போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க, ஓகேங்களா? இப்போலாம் எல்லாமே ஃப்ரீயாக அவங்களே தராங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ வெஹிக்கிள் ஸ்கின், பைக் ஸ்கின்னாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜீப், இப்போ ஜீப் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின்னு, எல்லா ஸ்கின்னு அவங்களே தந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம தான் போய்ட்டு காசு போட்டு வாங்குறோம், ஓகேங்களா? அதனால் முடிஞ்சளவுக்கு டைமண்ட் டாப் அப் பண்ணுறதா குறைச்சிக்கோங்க, நம்மளோட டாப் ஆஃப் நோ டாப் ஆஃப் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மேட்ச் பார்த்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஈவெண்ட் ஈஸியாக தான் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸோ மொத்தம் ரெண்டு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒன்று, நீங்கள் 4 கேம் ப்ளே பண்ணிங்கன்னா இதை முடிச்சிடலாம், ஓகேங்களா? இப்போ 4 கேம் ப்ளே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி க்ளைம் பண்ணிக்கலாம். 8 கேம் ப்ளே பண்ணி அது என்ன கேமானா இருக்கலாம், கிளாஸ் கோடாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரேங்கடாக இருக்கலாம், எந்த கேமானா இருக்கலாம், 8 கேம், ஓகேங்களா? இப்போ 15 கேம் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஜீப், இந்த ஜீப்பை தொட்டு பார்க்கணும் ஆசையாக இருக்குது, வாங்கிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுன்னு நினைக்கிறேன். ஜீப்பில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம், ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே, இந்த ஒரு 15 கேம் ப்ளே பண்ணினா நீங்கள் எடுத்துடலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே கீழே டைமண்ட் ராயல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு கன்ஃபார்ம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ ரிக்ரூட் 6 பீப்புள்னு கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் கிடையாது, இந்த பிக்சர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு தான் அது இருக்குது, அது எப்படி உங்களுக்கு ப்ளே பண்ணுன்னு சொல்லித்தரேன். ஸோ அது உங்களுக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் யார் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பண்ண முடியாது, ஃபேஸ்புக்கில் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இதை பண்ணுறதுக்கு தனியாக நான் டெலிகிராமில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணலான்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ டெலிகிராமில் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரீ ஃபயர் விளையாடக்கூடியவங்க. ஸோ இதுக்கும் தனியாக இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஈவெண்ட்டுக்கு நாங்கள் தனியாக குரூப் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அது மூலிமா நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ டெலிகிராம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தமிழ் என்ன கெத்துன்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட நேம் அழகாக ஸ்பெல் பண்ணுங்கள். இங்கே சேனல் என்ன இருக்கும் அப்படியே ஸ்பெல் பண்ணிங்க அப்படின்னாக்கா 2197 சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே போய்ட்டு இங்கே சாட் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் உங்களால் சாட் பண்ண முடியாது. ஸோ இந்த சாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா நம்ம டெலிகிராம் குரூப் இருக்கும். ஸோ அந்த குரூப்பில் போய் நீங்கள் என்ன பண்ணாலும் சாட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திரும்பி வந்துடலாம். ஸோ இப்போ வந்து ரெக்ரூட், அதாவது இப்போ அந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ஆப்ஷனலாக ரெக்ரூட் 1 பீப்புள்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஃப்ரெண்ட் இனிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், நான் லைவாக பண்ணிட்டுருக்கேன், எனக்கே தெரியாது, ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்னு இருக்குது. ஸோ அதேமாதிரி ஈச் யூஐடி கேன் ஒன்லி இன்வைட் அனதர் அக்கௌண்ட் ஒன்ஸ், ஒரு ஒருத்தங்க ஒரு டைம், ஒரு ஐடிக்கு இன்னொருத்தவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா ஒருத்தங்க ஒரு டைம் தான் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஃபேஸ்புக் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வால்பேப்பரை சூஸ் பண்ண சொல்கிறாங்க, 6 வால்பேப்பரை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிட்டேன், பச்சை கலரு, இதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணோடனே வெயிட்டிங் ஃபார் கிளிக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ என்னோடய ஃபேஸ்புக் கொண்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்தது சும்மா நான் போஸ்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி போஸ்ட் பண்ண சொன்னாங்க, ப்ளீஸ் க்ளோஸ் திஸ் டேப் டு கன்யூ. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் மிஷின் டூ கிளியர் ஸ்டேஜஸ். அப்புறம் அந்த ஸ்டேஜஸை முடிக்க 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 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் சூஸ் அட் ஏஜ் ஈச் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஸ்டேஜஸ் டு கெட் ரிவார்ட்ஸ், ஓகேங்களா? அந்த ஸ்டேஜஸ் தான் கம்ப்ளீட் பண்ணி ரிவார்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா அதை ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இந்த போஸ்ட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஸோ ஒவ்வொரு இமேஜும் இருக்குது. யா பாய்ஸாப், என்னையா நடக்குது இங்கே? வெயிட்டிங் ஃபார் கிளிக்கிங் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒன்று போட்டு நான் போஸ்ட் பண்ணி விட்டுட்டேன் ஜஸ்ட். அப்புறம் ப்ளீஸ் க்ளோஸ் த டேப் டு கன்யூன்னு இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதானா? ஸோ இவ்வளோ தான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மற்றபடி நீங்கள் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க, இன்வைட் அனதர் அக்கௌண்ட் ஒன்ஸ், ஈச் யூஐடி கேன் ஒன்லி இன்வைட் அனதர் அக்கௌண்ட் ஒன்ஸ் தான்.
ஸோ ஒரு அக்கௌண்ட் நீங்கள் இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை பண்ண வேணாம், உங்களுக்கு ஒரே ஒரு டைமண்ட் ராயல் தான் தரானுங்க இந்த ஆறு இதுக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜீப் ஸ்கின் வந்து நம்ம விளையாடுறதுக்கு 15 கேம் அழகாக விளாண்டு போயிடலாம் தெளிவா, ஓகேங்களா? ஃபேஸ்புக்கெலாம் போய்ட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, சிம்பிளாக இந்த ஒரு ஜீப் இது விளாண்டு கேம் விளாண்டு ஒரு 15 கேம் விளாண்டு, ஸோ நீங்கள் ஜீப் ஸ்கின் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம், ஓகே? ஸோ இந்த ரெக்ரூட்னா என்னென்னா, நம்ம போய் இன்வைட் பண்ணி ஆட்களை சேர்க்குன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கில் இன்வைட் பண்ணி அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் வெயிட் பண்ணுங்கள், அந்த லிங்க் எடுக்க முடியுதான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அங்கே ஒரு லிங்க் இருந்ததில்ல, அந்த லிங்க் இது தான். ஸோ அந்த ஃபேஸ்புக்கில் போடுற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ அந்த லிங்க்கை நான் ஓப்பன் பண்ண போகிறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பேஜ் நாட் ஃபோன் வந்துடுச்சு தெளிவா. ஸோ ஓகே, நம்ம எதுக்கு கஷ்டப்பட வேணாம், ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி 15 மேட்ச் விளாண்டு ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஓகே ஓகே, கம்மிங் டு த பேட்டில் பிளேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் தலைவா, ஓகேங்களா? ஸோ அபவுட் திஸ் வச்சு பண்ணி தான் போஸ்ட் போட்டுடணுமா? நானும் அதிகமாக போஸ்ட் போட்டு விட்டேன், என்னோடய இதே கிடையாது இது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஜீப் ஸ்கின் எடுத்துகிட்டு மறக்காமல் கமெண்ட் செய்யணும், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பபாய் பை, சிகே. எனக்கு ஸ்டார்டிங் நல்லா தான் வந்தது, அதுக்கப்புறம் போக போக குழம்பிடுச்சு கொஞ்சம். நடுவில் ரெண்டு மூணு டைம் பாஸ் பண்ணிவிட்டேன், ஓகேங்களா? நம்ம எடுக்கிற வீடியோ லைவாக தான் எப்பவுமே எடுப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள மாதிரி தாழ்மையு கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை பேருக்கு டிஸ்லைக் போட்டுடே, நீலாம் இதுக்குடா வீடியோ போடுற அப்படின்னு எவ்வளோ கேவலமாக கமெண்ட் பண்ணுவோம், பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் எடுத்துருக்கேன். ஸோ ஓகே பரவாயில்ல, ஓகேங்களா? ஸோ எனக்கு நான் போடுவேன், என்னோட இது மாதிரி தான் போடுவேன், ஒன்றும் கிடையாது. ஸோ ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தலையா, ஓகேங்களா? திரும்பி நான் சொல்கிறேன், ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் தான். ஓகே 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 ஓகே, எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு? ரோட் டு நியூ டான் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் கேம் ப்ளே பண்ணால் மட்டும் போதும். 15 கேம் ப்ளே பண்ணுறீங்க, அது எந்த கேமானா இருக்கட்டும், அந்த கேமை ப்ளே பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2 டைப் டாப் மிஷின் கொடுத்துருக்காங்க, அதாவது ரெண்டு டைப் ரெண்டு வகையான மிஷின் கொடுத்துருக்காங்க. ஒன்று கேம் ப்ளே பண்ணுறது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர்த்த ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து விடணும், இன்வைட் பண்ணி, அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது தலைவா, ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ கேம் மட்டும் ப்ளே பண்ணி அழகாக அந்த ரிவார்டை ஜீப் ஸ்கின் எடுத்துக்கோங்க. டைமண்ட் ராயல் டோக்கனு, ஒரே ஒரு டோக்கனு, இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டோக்கன் தராங்க தலைவா, ஓகேங்களா? 1 டோக்கன் முக்கியமா, 3 டோக்கன் முக்கியமா? ஸோ டைம் உள்ளது முக்கியமா, டைம் இல்லாதது முக்கியமா, நீங்களே பார்த்துக்கோங்க. எங்கே ப்ரோ 3 டோக்கன் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அனௌன்ஸ் பண்ணுறேன், லைவாக அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெடிங் கோட் தர போகிறாங்க. ஸோ 10K ஷேர்ஸ் கன்ஃபார்ம் கிடச்சிடும், 3 டைமண்ட் ராயல் டோக்கன் கிடைக்கும். ஸோ ரெடிங் கோடு போட்டால், ஓகேங்களா? நான் டெய்லிக்கு ரெடிங் கோடை ஷேர் பண்ணி தான் இருக்கேன். ஸோ நீங்களும் ரெடிங் கோடு மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய அப்டேட்ஸாக ஷேர் பண்ணி தான் இருக்கேன். என்னோட ரெடிங் கோடு ரெண்டு ரூம் கார்டு தந்துருந்தாங்க, எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிற எல்லாரும். ஸோ பண்டிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 பேருக்கு மட்டும் ஷேர் பண்ணி விடுவாங்க, அதாவது கொடுப்பானுங்க, ஆனால் 50K ஷேர் வேணுமா, ஓகேங்களா? ஸோ என்ன நான் இது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், முடிச்சிக்கிறேன், என்னால் பேச முடியல. ஸோ நிறைய வேலை இருக்குது, தொண்டெல்லாம் வலிக்குது, இப்போ லைவில் கமெண்ட் வேறே கொடுக்கணும், முடியாது என்னால். ஓகே ஓகே, பாய்.